பாஜக நாட்டை கூறு போட்டு விற்பதாக சீமான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, வியாபாரிகளுக்கு வித்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு நேற்று நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் திருவள்ளூர்ல பேசியிருக்காரு. அவர் இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு நேற்றைக்கு செய்யல, அவர் நாம் தமிழர் துவங்கிய காலத்திலிருந்து செய்கிறார். அவர் மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் கொண்டு வருது, அதானிக்கும் அம்பானிக்கும் ஆதரவா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கொண்டு வருது, ரேஷன் கடையெல்லாம் மூடிடுவாங்க, இந்த குடும்ப அட்டைக்கு இப்ப வழங்கக்கூடிய பொருள் எல்லாம் கிடைக்காது, இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. 10 ரூபா காசு செல்லாது, இப்படி எல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த மோடி எதிர்ப்பு வெறுப்பு பிரச்சாரம், பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துத்துவ எதிர்ப்பு பிரச்சாரத்தை இவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் போய் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஜிஎஸ்டி இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் லா, ஒரே நாடு ஒரே சட்டம், அதுவும் வெற்றிகரமாக நடைபெறும். இவர்கள் வந்து அவதூறு மற்றும் பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். இது வந்து மாறி அமையும். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மதுவிலக்கு சம்பந்தமான நடவடிக்கைகள்லாம் எடுத்துதா இல்லையா சார்? மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை என்ன நினைக்குதுன்னா, எல்லாரையும் மது குடிக்க வைக்கணும்னு நினைக்குது. அதாவது மது விலக்கு அவங்க இல்ல, அவங்க என்னங்கிறாங்கன்னா, மது விலக்கு குடி குடியை கெடுக்கணும்னு பாட்டில போட்டு அதுக்கான விற்பனையை ஏற்றி காலையில் நேரத்திலேயே கடை திறந்து கடை திறக்கணுமா? அப்புறம் அந்த சாராயம் பாட்டில் அது இவ்வளோ லிட்டர் இருந்ததுன்னா, இவ்வளோ எம்எல் இருந்ததுன்னா, அது முழுமையாக குடிக்க முடியறதில்ல, இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால அதை வந்து ஒரு பேக்கெட், என்னமோ டெட்ரா பாக்கெட், அந்த காலத்தில் பேக்கெட் சாராயம் பாங்க, அது மாதிரி ஒரு பேக்கெட் பண்ணி கொடுக்கலாமா, ஏடிஎம்ல சாராயம் விற்கலாமா, என்னங்க எந்த நேரத்தில் கொஞ்சம் கடை திறக்கிறத கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிடலாமா? இது வந்து குடிகாரர்களுக்கு அவங்களுடைய குடிப்பழக்கத்தை அதிகரிப்பதற்கு எல்லா வகையிலையும் துணை நின்று, அந்த குடிப்பழக்க மது அடிமைகளாக ஆன உடனே அவன் காலையில் எழுந்திரிச்சோடனே கடைக்கு வந்துடுறான், அப்ப 7 மணிக்கே கடையை திறக்கலாமா? இப்படி மது அந்த பார் அவங்க எல்லாம் இருக்காங்களா, இதையெல்லாம் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதுல எப்படி நல்லா வருமானம் பண்றோம்? ஏன்னா மது உற்பத்தி அரசு பண்றது இல்ல, மது விற்பனை தான் அரசு பண்ணுது. மது உற்பத்தி யார் பண்றா? இவர் செந்தில் பாலாஜி திமுக, அவர் வந்து எதிர்கட்சியா இருந்தபோது ஆளுங்கட்சியில அதிமுக செந்தில் பாலாஜி இருந்தார், அப்ப வேலை வாங்கி தருவதாக அவர் வந்து ஊழல் பண்ணது, அந்த வழக்கு தான் விசாரிச்சிருக்காங்க. பொன்முடி மன்னர் செம்மன், அது வந்து உறவினர்களுக்கு எல்லாம் ஏலம் கொடுத்து அதுல என்னமோ வெளிநாட்டுல எல்லாம் கொண்டு போய் பணத்தை வச்சிருக்கிறாரு, அது அப்ப போட்ட வழக்கு, அது இப்பதான் வருது, புரியுதுங்களா? இதெல்லாம் ஈடி புனைந்த வழக்கா? அதுல அமலாக்கத்துறை அவங்க வந்து வழக்கு போட்டு இப்ப விசாரிச்சு அவங்க வந்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஈடி சும்மா நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கா? ஈடி மோடி சொன்னா கேட்குமா? ஈடி அல்லது அண்ணாமலை சொன்னா கேட்குமா? ஈடி அல்லது சவுக் சந்தர் சொன்னா கேட்குமா? ஈடி இதுல இவங்களும் கொஞ்சம் பேர் சொல்லிக்கிறாங்க, நான் அப்ப பேர் சொன்னேன். இப்ப இதெல்லாம் இவங்கனால எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்கிறது, தப்பு பண்ணவன் தண்டனை அறிவிக்கணும், புரியுதுங்களா? நீ சொத்து குவிப்பு, உன்னுடைய ஊழல், இதெல்லாம் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. மக்கள் இந்த நாட்டில் இந்தியாவுடைய சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நடவடிக்கை கொஞ்சம் தாமதமாகும், ஆனா நடவடிக்கை சரியா எடுத்துக்கிட்டு